சுமார் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பிஸ்லரி வாட்டர் பாட்டில் நிறுவனம் 7000 கோடி ரூபாய் அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமா மாறினது எப்படி இந்த வீடியோல பாக்கலாம். ஃபெலிஸ் பிஸ்லரி அப்படிங்கிறவர் தொடங்கினது தான் இந்த பிஸ்லரி நிறுவனம். அவர்கிட்ட இருந்து 1969களில் அந்த நிறுவனத்தை வாங்கினவர் தான் ரமேஷ் சௌஹான். வாங்கினதுமே மும்பையின் தானே பகுதியில ஒரு வாட்டர் பிளான்ட் அமைச்சு அங்கிருந்து பிஸ்லரி ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகளை தொடங்கினாரு. அப்போ இந்த வாட்டர் பாட்டில்ஸ் அப்படிங்கிறது இந்திய மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கிடைக்காத ஒரு காலகட்டம். தண்ணியை யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால ஏழை மக்களோ நடுத்தர மக்களோ இதை வாங்க தொடங்கல. ஆனா தொடக்கத்துல இதை வாங்க ஆரம்பிச்சது அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரங்க, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபாரினர், இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி பிஸ்லரி வாட்டர் பாட்டில விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய விற்பனை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. 1969 தொடங்கி அடுத்த 10 ஆண்டுகள்ல ஒரு முன்னணி நிறுவனமா பிஸ்லரி உருவெடுக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் பிராண்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுமே நாம ஏன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிஸ்லரி நிறுவனரான ரமேஷ் சௌஹானுக்கு வருது. அதனுடைய வெளிப்பாடாக அவர் சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிராண்டை உருவாக்குனாரு. அந்த பேரை சொன்னாலே உங்க எல்லாருக்கும் அது ஞாபகம் வரும். தம்ஸ் அப், சிட்ரா, மாசா, லிம்கா, இது எல்லாமே பிஸ்லரி நிறுவனத்தின் தயாரிப்புகள் தான். அதன் பின்னர் 90களின் தொடக்கத்துல இத கொக்கோ கோலா கம்பெனிக்கு விற்பனை செய்யறாங்க. மீண்டும் பிஸ்லரி முழுமையா வாட்டர் பாட்டில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்தியாவில இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் பிசினஸ்ல 60% மார்க்கெட் ஷேர் பிஸ்லரியிடம் இருக்கு. இவங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணமே அவங்களுடைய கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. கன்சியூமருக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பிஸ்லரிங்கிற பேரை ஒரு லெட்டர் மட்டும் மாத்தி ஒவ்வொரு ஊர்லயுமே ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் மேனுபேக்சரர்ஸ் இதை பயன்படுத்த தொடங்குவாங்க. இதனால பிஸ்லரி மீதான நம்பிக்கை கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு ஆபத்தும் இருந்துச்சு. இதை தடுக்கிறதுக்காக எல்லா வாட்டர் பாட்டிலும் பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இல்ல அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை பிஸ்லரி முன்னெடுத்தாங்க. இது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அவங்களுடைய ட்ரேட்மார்க் பிராண்டான பிஸ்லரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த பாட்டிலுடைய நிறம், அதுக்கு கொடுக்கக்கூடிய கேப்போட கலர், இது எல்லாத்தையுமே மாத்தாம ரொம்ப நாளா அப்படியே வச்சிருக்கிறதுனால அந்த கிரீன் கலர் கேப்பை பார்த்தாலே நமக்கு பிஸ்லரி ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டா அது மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. பிஸ்லரி தொடங்கப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க இப்ப இருக்க மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில பயன்படுத்தல, அப்போ கண்ணாடி பாட்டில்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அவங்க பிளாஸ்டிக் மாறும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒன்னா இருந்தது. காரணம், பாட்டில தயாரிப்பதற்கான காஸ்டும் பிளாஸ்டிக் பாட்டில்களை தயாரிப்பதற்கான காஸ்டும் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா அதே சமயம் அது சுற்றுப்புற சூழலுக்கு எதிராக இருந்ததுனால பல இடங்கள்ல அவங்களுக்கு லீகலா பிரச்சனை வந்தது. சுற்றுச்சூழல் சார்ந்தவர்கள் அதை எதிர்க்க தொடங்கினாங்க. அதன் பிறகுதான் அதற்கும் அவங்க ஒரு சில கேம்பெயின்களை வெற்றிகரமா நடத்தினாங்க. அதாவது ஒரு நாள்ல அதிகப்படியான பெட் பாட்டில்களை கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணது, குழந்தைகளுக்கு அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுன்னு நிறைய முயற்சிகளை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் பிசினஸ்ல பிஸ்லரிக்கு மிகப்பெரிய போட்டியா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா கொக்கோ கோலாவோட கின்ஸ்லி, பெப்சியின் அக்வாஃபினா, இவங்க ரெண்டு பேரும் பிஸ்லரி நிறுவனத்துக்கு கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க. ஆனாலும் இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க விலை நிர்ணயம் செய்யறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. 1 லிட்டர் பாட்டிலா இருந்தா 20 ரூபா, 2 லிட்டர் பாட்டிலா இருந்தா 30 ரூபான்னு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடும் போது ஒரு புதுமையான அணுகுமுறையோட இவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லொகேஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸும் இவங்க பண்றாங்க. நம்ம சாதாரணமா ஒரு ரீட்டைல் ஷாப்ஸ்ல போயிட்டு ஒரு பிஸ்லரி பாட்டில வாங்கினோம்னா அதனுடைய விலையும், அதுவே தியேட்டர்லயோ ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல ஷாப்பிங் மால்ஸ்லயோ போய் வாங்கும் போது பெரிய வித்தியாசம் இருக்கும். ரீட்டைல் ஷாப்ல கம்மியா கிடைக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்பிங் மால்ஸ்ல அது அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியும் மிகப்பெரிய அளவுக்கு பலம் சேர்க்கக்கூடியதா இருக்கு. இவங்களுடைய பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நகரங்கள்னு எடுத்துக்கிட்டா ஷாப்பிங் மால், தியேட்டர் இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கக்கூடிய பிஸ்லரி ரூரல் ஏரியாஸ்லயும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 122 வாட்டர் பிளான்ட்ஸ் இவங்களுக்கு இருக்கு, அதுல 13 இவங்களுடைய சொந்த வாட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 4500க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 5000க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரக்ஸும் பிஸ்லரி கிட்ட இருக்கிறதுனாலதான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுக்க இவங்களுடைய பிசினஸ் ரொம்ப பாப்புலராகவும் ரொம்ப லாபகரமாகவும் இருக்கு. 1969 தொடங்கி கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற காரணத்தினாலதான் டாடா நிறுவனம் இவங்களை 7000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பிராண்டை வாங்குறதுக்கு முன் வந்தாங்க. அதன் பிறகு என்ன சிக்கல் நடந்ததுன்னு தெரியல, அந்த பிசினஸ் அப்படிங்கறது நடக்காம போச்சு. இருந்தாலும் இன்னைக்கும் பிஸ்லரி தங்களுடைய பிசினஸ்ல கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. ரமேஷ் சௌஹானால தொடங்கப்பட்ட இந்த பிசினஸ், அவருடைய மனைவி ஜைனப் சௌஹானும் இதுல முக்கியமான ஒரு பங்குதாரரா இருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அறிமுகப்படுத்துறதுல அவங்களுடைய முக்கியமான பங்கு இருந்தது. இப்போ அவங்களுடைய அடுத்த தலைமுறையான அவருடைய மகளும் பிஸ்லரி நிறுவனத்துல சேர்மேனா இருந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க.